அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டத்தில் திருமணமான முன்னாள் காதலனால் இளம் பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோவை செல்வபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் 23 வயதான இளம் பெண் ஸ்னேகா. இவர் அதே பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவரை கடந்த 6 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் விக்னேஷ் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பலமுறை தன்னுடன் தனிமையில் இருந்துவிட்டு பிறகு திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றியதாகவும் அவர் தெரிவித்தார். இது குறித்து பேத்தனூர் மகளிர் காவல் நிலையத்திலும் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்தும் தற்போது வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததாகவும் அவர் கூறினார். இது குறித்து ஸ்னேகா கூறுகையில், புகார் அளித்தால் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் கொலை செய்து விடுவேன் என்று விக்னேஷ் மிரட்டி வருவதாகவும், விக்னேஷ் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் காவல் நிலையத்தில் புகாரை ஏற்க மறுக்கிறார்கள் எனவும் அவர் அதிர்ச்சியாக கூறினார். மேலும் விக்னேஷுடன் நெருக்கமாக பழகியதில் தனக்கு குழந்தை உண்டாகி 3 மாத கர்ப்பிணியாக இருந்ததாகவும், அப்போது விக்னேஷின் பெற்றோர்கள் தன்னை அழைத்து கர்ப்பத்தை கலைத்துவிட்டால் விக்னேஷை திருமணம் செய்து வைக்கிறோம் என்று கூறியதாகவும், அதனை நம்பி கர்ப்பத்தை கலைத்துவிட்ட நிலையில் விக்னேஷின் பெற்றோர் திருமணத்துக்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, விக்னேஷ் தற்போது வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும், தற்பொழுதும் தன்னை உடல் உறவுக்கு அழைத்து மிரட்டுவதாகவும், இல்லாவிட்டால் தாங்கள் காதலித்த போது எடுத்த புகைப்படங்கள், தனிமையில் இருந்தபோது எடுத்த வீடியோக்களையும் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு விடுவேன் என மிரட்டி வருவதாகவும் அவர் கூறினார். தன்னை ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் தனது குடும்பத்திற்கும் கொலை மிரட்டல் விடுத்த விக்னேஷ் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கண்ணீர் மல்க பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். தற்போது இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது.